ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். இன்னைக்கு நம்ம உடல் நலம் சார்ந்த பதிவுகள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முத்திரையை பத்தி பார்க்க போறோம். இந்த முத்திரையோட நேம் வந்து மண் முத்திரை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பிருத்திவி முத்ரா அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோதிர விரலினுடைய நுனிப்பகுதியையும் கட்ட விரல்களினுடைய நுனிப்பகுதியையும் சேர்த்து ப்ரெஸ் பண்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, அது மூலமா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்காவே ஒரு மனித உடல் என்பது வந்து பஞ்சபூதங்களால் வந்து ஆனது அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பஞ்சபூதங்களினுடைய ஒரு ஏற்ற இறக்க நிலை தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகுது அப்படின்றத, இப்போ இந்த மண் முத்திரை யூஸ் பண்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வந்து சரியாகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா பிரச்சனைகள் என்னென்ன சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சா தான் நம்ம அந்த விஷயத்தையே வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஐந்து விரல்களுக்கு, ஒவ்வொரு விரல்களுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், மண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விரல்களுக்குமே வந்து ஐந்து பஞ்சபூதங்கள் வந்து சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எப்படின்னா, ஒவ்வொரு நுனிப்பகுதியையும் ப்ரெஸ் பண்றது மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மண் முத்திரை மூலமா நம்ம என்னென்ன பலன்கள் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மண் அப்படின்ற பூதம் வந்து உடம்புல கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே சோர்வா இருப்பாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து செய்ய முடியாம ஒரு டல்லாவே இருப்பாங்க. ஒரு வேலை செய்யணுமா அப்படின்னு வந்து அவங்களுக்கு தோணும். ஒரு வேலை செஞ்சுட்டா வந்து நிறைய நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து அவங்க வந்து அடுத்த வேலை செய்வாங்க. நம்ம எல்லாருமே வந்து மண்ல வந்து நடமாடக்கூடியவர்கள். ஸோ அப்போ இந்த சோர்வு அப்படின்னு ஏற்படும் போது, மனச்சோர்வாக இருந்தாலும் சரி, உடல் சோர்வாக இருந்தாலும் சரி, ஒரு டல்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு தேக்க நிலை உடம்புல இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மண் என்ற பூதம் வந்து உடம்புல வந்து சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த முத்திரை பண்ணணும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த மண் முத்திரை வந்து ஒரு தீர்வளிக்கும். அடுத்ததாக வந்து வாயு. வாயு தொல்லை இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கையாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் உடம்புல பிடிச்சிக்கிறோம், வாயு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பிடிச்சிக்கிறோம், வயிறு வந்து உப்பு சமாயிரும். ஸோ அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து வாயு வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும் பின்புறமா. ஸோ அவங்களுக்கு இந்த வாயு தங்குறதுனால, மூட்டுகளில் தங்குறதுனால மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த வாயு தான். இந்த வாயு பிரச்சனை வந்து சரியாகும்னா இந்த முத்திரையை வந்து இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை, மூச்சு குழாயில் பிரச்சனை, மூச்சடைப்பு இதெல்லாம் இருக்கவங்க இந்த முத்திரையை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுவாச பாதை வந்து சீராகும். இந்த சளி பிரச்சனை, மூச்சு பிரச்சனை இது எதுவுமே இருக்காது. இதை ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் மண் என்ற பூதத்தை வந்து நீங்கள் வந்து உடம்புல கண்ட்ரோலில் வச்சுருக்கும் போது. உங்களுக்கு ஜீரண சக்தி நல்லா நடக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீரண சக்தி உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் சாப்பிட்ற உணவினுடைய அனைத்து சத்துக்களும் உங்கள் ரத்தத்தில் வந்து டைரெக்டாக கலக்கிறதுக்கு வந்து இந்த முத்திரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு மிகப்பெரிய சக்தே இல்லையா. ஸோ அந்த சக்தியை நம்ம டைரெக்டாக உடம்புக்கு கொடுக்கணும் அப்படின்னா வாயு தொல்லை வந்து ஃபுல்லாக நீக்கி ஜீரணம் வந்து நல்லா நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்ற உணவினுடைய அனைத்து சத்துக்களுமே ரத்தத்தில் வந்து டைரக்டாக சேரும். இதனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். ரத்தம் வந்து சுத்திகரிக்க வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் கிளியர் ஆச்சு அப்படின்னாலே உங்கள் தேகத்தில், அதாவது உடலில் வந்து தோல் வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு முகப்பொலிவு கிடைக்கும். மொத்தத்தில் ஒரு மன அமைதியும் தன்னம்பிக்கையும், முகம் பொலிவுடன் இருக்க, உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த முத்திரை வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இவ்வளவு பலன்களை அளிக்கக்கூடிய இந்த முத்திரையை வந்து எப்படி பண்ணலாம், யார் யார் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த முத்திரை வந்து நான் முன்னாடியே காட்டின மாதிரி இந்த மோதிர விரலினுடைய நுனிப்பகுதியும் இந்த கட்ட விரலினுடைய நுனிப்பகுதியும் இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறணும். இதை எந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் உட்காரணும். ஸோ கிழக்கை நோக்கி நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சுவாசனத்துலேயோ அல்லது வஜ்ராசனத்துலேயோ நீங்கள் அமர்ந்துக்கலாம். ஸோ அமர்ந்துட்டு உங்களுடைய ரெண்டு கையில் இருக்க விரல்களின் நுனிப்பகுதியையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி உங்கள் மடி மேலே, இப்போ நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து அமர்ந்து இப்போ கண்களை மூடின நிலையில் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். ஸோ ஒருத்தரால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இதை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து வந்து 10 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படி வந்து நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம். ஒரு நாளைக்கு 20 வேலைகள் வந்து நீங்கள் செய்ய முடியும்னா செய்யுங்க. 3 வேலை செய்ய முடியும்னா ரொம்பவே பெஸ்ட்.
காலையில நைட்டு செய்ய முடியும்ன்றவங்க காலையில நைட்டு செய்யுங்க. மூணு வேலையுமே என்னால செய்ய முடியும் அப்படின்றவங்க மூணு வேலையுமே ஒரு 10-10 நிமிஷமா உணவுக்கு முன்னாடி வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த வாயு தொல்லை, அஜீரண கோளாறு, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, உடல் சோர்வு, டல்னஸ்ஸு, உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக்குறது, தேகம் பொலிவுடன் இருக்கிறது, முகம் பளபளன்னு ஆகிறதுக்கு இவ்வளவு நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3 மாதம் மட்டும் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து செஞ்சுட்டே வாங்க. நீங்கள் இப்போ இருக்கிறதுலேருந்து எவ்வளோ வந்து முன்னேறி இருக்கு, உங்கள் உடல் உங்கள் பிரச்சனைகள் வந்து எவ்வளோ சால்வ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இந்த முத்திரையை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது நீங்களே வந்து அழகாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இதை வந்து நான் லைஃப் லாங் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ லைஃப் லாங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உடம்புல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த முத்திரையை அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த வீடியோவில் உள்ள தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அந்த பெல்ல ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ப்ரீஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற அடுத்தடுத்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.